இருவரி கவிதை ஒரு பொருள் தருமே, இருவரும் இது போல இருந்தால் சுகம், இரவினில் குளிக்கும் தேவதை இவளோ, வளர்ந்தே தேகின்ற வெள்ளை நிழல், இதில் என்னை பார்க்கிறேன் அது உன்னை காட்டுதே, கரி நீ சரி கரி கரிக, நம் நான்கு கண்ணில் தோன்றுகின்ற ஒற்றை கணவடா, ஆளாவனை நான் பாடிட. ஹாய், ஹலோ, வணக்கம், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மிடில் கிளாஸ் குக்கிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க, இப்போ அத்திப்பழத்தில் என்னென்ன பெனிஃபிட் இருக்குது அப்படி இருக்கு நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு, கொழுப்பு சத்து இருக்கவே இருக்காதாங்க. உடல் எடையை ரொம்ப குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த பழத்தை வந்து டெய்லி வந்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரத்த உற்பத்தி அதிகரிக்கும், நார் சத்து நிறைஞ்சிருக்கு, ரத்த சர்க்கரை அளவை கட்டுக்குள்ளே வச்சுக்கிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. சருமம் வந்து ரொம்ப முகம் பிரகாசமாக இருக்கிறதுக்கு இந்த அத்திப்பழம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. வயசான தோற்றம் இருக்காதான். அப்புறமா பார்த்திங்கன்னா முடி வளர்ச்சி ரொம்ப சிறப்பாக இருக்கும். வாங்க, இந்த ஜூஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் ஒரு 3 பாக்ஸ் வந்து அத்திப்பழம் வாங்கிட்டு வந்தாங்க. அதில் வந்து சிலது காயெலாம் இருந்துச்சு, அதெல்லாம் நான் எடுத்து வச்சிடுறேன். எடுத்து வச்சுட்டு எனக்கு தேவையான ஒரு 5 லிருந்து 10 பழம் அந்த மாதிரி நான் எடுத்து வச்சுருக்கேன், கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து இதை நம்ம தோல் எடுத்து ரிமூவ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போது தோல்லாம் எடுத்தாச்சு. இப்போ நான் உங்களுக்கு ஒரு முறை வந்து தோல் எடுத்து காட்டுறேன். ஏன்னா நான் சில பேர் தோலோடு போட்டு சாப்பிடுவாங்க, சில பேருக்கு வந்து பிடிக்காது. எனக்கு வந்து தோலோடு சாப்பிட்றது உண்மையாலுமே பிடிக்கலங்க, ரொம்ப கசப்பாக இருந்துச்சு எனக்கு, அதனால் பிடிக்கல. அதனால் அந்த தோலை எடுத்துட்டு இந்த மாதிரி வந்து அதில் ஜூஸ் போட்டு குடிச்சிடலாம் அப்படின்றத தான் யோசித்தேன். சில பேர் விருப்பம் இருக்கவங்க தோல் சேர்த்து சாப்பிடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போது இதை இந்த மாதிரி வந்து தோல் எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு அதை இப்போ நம்ம 2 கட் பண்ணி போட்டுக்கலாம். சின்ன குழந்தைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தோல் போட்டு கொடுக்காதீங்க, உண்மையுமே கசப்பாக இருக்கும், சில குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ கட் பண்ணதை எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணலாம், மிக்ஸி ஜாரில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு நல்லா சில்லுன பால் வந்து நான் இதில் விடுறேன், ஒரு 150 ml இருக்கும் பால் சேர்த்துக்கோங்க. ஐஸ் கியூப் வந்து நான் இன்றைக்கி சேர்க்கல, நீங்கள் ஐஸ் கியூப் வேணுன்றவங்க சேர்த்துக்கோங்க. சர்க்கரை வந்து தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா அதில் எறும்பு இருக்குன்னு நினைக்கிறேன், எடுத்துடலாம். இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். எந்த ஒரு ஜூஸ் போடுறதா இருந்தாலும் நீங்கள் வந்து ஒரு 45 செகண்ட் வந்து நல்லா அதை ரன் பண்ண விடுங்க, ஜூஸ் நல்லா நமக்கு வந்து சூப்பராக கிடைக்கும். அவ்வளோதான், இப்போ ரெடி ஆகிடுச்சு, சுவையான அத்திப்பழம் ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் ஐஸ் கியூப் சேர்த்துக்கோங்க, சர்க்கரை தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி வந்து ஐஸ் கியூப் எதுவுமே போடலை, கொஞ்சம் உடம்பு சரியில்லை, ஸோ அதனால் வந்து ஐஸ் கியூப்லாம் வேணாம் சொல்லிட்டு விட்டுட்டோம். அவ்வளோதான், சுவையான அத்திப்பழம் ஜூஸ் ரெடி. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கொரோனா நிறைய பரவிட்டு இருக்குங்க, அதனால் எல்லாருமே சேஃபாக இருங்க, மாஸ்க் போட்டுக்கோங்க. எங்கன்னா வெளியே போகிறீங்கன்னா மாஸ்க் யூஸ் பண்ணுங்கள். அப்புறமா ஹேண்ட் வாஷ் பண்ணுங்கள். முன்னாடி நம்ம எப்படி இருந்தோமோ அதே மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். இந்த சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் நாளை ஒரு ஹெல்த்தியான ரெசிபியோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.